ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ரெடியூஸ்டு சிலபஸில் புக் பேக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எது எது இல்லை அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். இப்போ வால்யூம் ஒன்னுக்கு மட்டும் இப்போ போடுறேன், வால்யூம் டூ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அது கண்டிப்பாக நான் நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போது சாப்டர் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்பிள் எல்லா எக்ஸசைஸும் ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் நான் டிக் போட்டிருக்கிறேன். ஓகேவா, இப்போ அடுத்து சாப்டர் டூ பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸில் 2.13, 2.14, 2.15, 2.16, 2.17, 2.18, 2.19, 2.20, 21, 2.22, 2.23 இது எதுவுமே கிடையாது, அடிச்சிருங்க, கிராஸ் பண்ணிடுங்க, புரியுதா? எக்ஸசைஸில் செகண்ட், தேர்ட் அண்ட் எயித் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ அடுத்து சாப்டர் த்ரீ போகலாம். சாப்டர் த்ரீல எக்ஸாம்பிள்ஸில் 3.15, 3.16, 3.22, 3.23, 3.26 கிடையாது. எக்ஸசைஸில் 10th ப்ராப்ளம், 11th ப்ராப்ளம், 14th ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது. புரிஞ்சிருச்சா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கையோட ஒரு பென்சில் எடுத்துகிட்டு எக்ஸாம்பிள்ஸை கிராஸ் பண்ணிடுங்க, எக்ஸசைஸையும் கிராஸ் பண்ணிடுங்க. அடுத்து சாப்டர் ஃபோர். சாப்டர் ஃபோரில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4.1, 4.6, 4.8, 4.9, 4.10, 4.11, 4.12, 4.13, 4.14, 4.15, 16, 17, 19, 21, 22 இது எல்லாமே கிடையாது. எக்ஸசைஸில் பொறுத்தளவுக்கு செகண்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம் அண்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா, வீடியோ பாஸ் பண்ணிட்டு கையோட கிராஸ் பண்ணிடுங்க. அடுத்து சாப்டர் ஃபைவ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸில் 5.5, 5.6, 5.12, 5.15 கிடையாது. 5.16, 5.19, 5.21 இது எதுவுமே கிடையாது. எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மும் ஃபிஃப்த்து சம்மும் கிடையாது. ஓகேவா, ஸோ இப்பொழுதுக்கு வால்யூம் ஒன் புக்கை வச்சு இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், வால்யூம் டூக்குரிய ப்ராப்ளம்ஸை ரிலீஸ் பண்ணிடுறேன். இவ்வளோதான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நான் நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, அடுத்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். பை பை.